Hi friends, welcome and welcome to Chettiar Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நாட்டு கொத்தமல்லி வச்சு டேஸ்டா துவையல் எப்படி செய்யறதாங்க பார்க்க போறோம். இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தா எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கொத்தமல்லி துவையல் இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசை சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும், எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மல்லி துவையல் செய்கிறதுக்கு நான் இங்கே நாட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. குளிர்காலத்தில் தான் நாட்டு கொத்தமல்லி நிறையா கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமும் அதிகமாக இருக்கும், தண்டு இந்த மாதிரி மெல்லிசாக இருக்குங்க, இலையும் நல்ல பச்சையாக இருக்கும். நாட்டு கொத்தமல்லின்னு கேட்டு வாங்கிக்கிங்க. துவையல் செய்கிறதுக்கு முதல்ல மல்லியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேர்பகுதியை எடுத்துட்டு பழுத்த இலை எதுவும் இருந்தால் அதையும் எடுத்துடலாம். பழுத்த இலை இருந்தால் அதை சேர்க்க வேண்டாம். துவையலுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மல்லி சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. அப்போ தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் போகும். பாருங்கள், வேர்பகுதி பழுத்த இலை இதை மட்டும் நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு அதிகமாக சேர்க்கும்போது துவையல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவும் நல்லது. உளுந்தம்பருப்பு நல்லா கலர் மாறி வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டால் போதுங்க. ரொம்ப வெங்காயம் சேர்க்க வேண்டாம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க, நிறைய சேர்த்துற வேண்டாம், இந்த அளவு இருந்தால் போதும். புளியும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா வதங்கிட்டால் தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மல்லி நல்லா வதங்கிடுச்சு, வதங்கினது கொஞ்சமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தேங்காய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு திருவுணை தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து அரைக்கும்போது மல்லி துவையல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதையும் நல்லா வதக்கிடலாம். தேங்காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. மல்லி துவையல் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. நாட்டு கொத்தமல்லின்னு கேட்டு வாங்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.